அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாதிரியே குவலையமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் அருள் செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதியாகவல் ஒரு பதிகம். அந்த பதிகத்திற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 219, மருந்து. உபதலைப்பு எண் 5, அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1329, 1330. நரை நீரை மோப்பவை நன்னா வகை தரும் உரை தரு பெருஞ்சி உடையன் மருந்தே. மனித பிறப்பு வடிவில் இயல்பாய் மும்மலப்பிணியோடு முக்குற்றமாகிய வாத பித்த சிலேத்துமக் கேட்டால் மலம் சிறுநீர் இரத்தம் சுக்கிலம் இவைகளில் கேடுகள் உண்டாம்போது பலவாகிய பிணிகள் தோன்றுகின்றனவாம். இப்பிணிகளின் விளைவால் உடலில் நரையும் திரையும் மூப்பும் தோன்றுகின்றனவாம். இப்பிணிகளையும் இவற்றால் வரும் கேடுகளையும் ஒழித்தற் பொருட்டு பலவேறு மருந்துகள் கையாளப்பட்டு வருகின்றனவாம். மனிதன் அறியாமை இருளிலும் பொறிகரண சிற்றறிவு கொண்ட மருளிலும் சென்று கொண்டிருக்கும் வரை நாளும் பிணிகள் பொறுகுகின்றன. மருத்துவர்களும் பெருகுகின்றனர். அவர்களால் மருந்துகளும் பெருகுகின்றனவாம் என்று மனிதன் அருள் ஒளி நெறியில் பயின்று அன்பறிவோடு வாழத் தொடங்குகின்றானோ அன்று முதல்தான் பிணிகள் குன்றியொழியும் சுகவாழ்வு நின்று வளர்ந்தோங்கும். பெருமையும் மிகு சிறப்பும் உடையது நல்ல அருள் மருந்து உரைதரு பெருஞ்சீர் என்றது பெருஞ்சிறப்புடையதாய் சொல்லப்படுகின்றது என உரைப்பதைக் காட்டிலும் அந்த அருட்பெரும் சிறப்பை சொல் மூலமாக வெளிப்படுத்தி பிறரும் அதனை ஏற்று பெரும்பயன் அடைவார்கள் என்பது பொருத்தமான பொருளாக கொள்ளலாம். இந்த அருள் மருந்து அகப்பிணியை முதலில் தீர்த்து விடுவதால் உள்ளத்தும் உயிரினும் உடலினும் நல்லின்ப நிலை தோற்றுவது சகசம். இதனால் தத்துவங்களின் கேட்டால் உடலில் ஏற்பட்டுள்ள நரையும் சுருக்கங்களும் தளர்ச்சி முதலியனவும் தவிர்க்கப்படவும் தடுத்து ஒழிக்கப்படவும் கூடும். வருமுன் காப்பாக சிறுபோதே அருள்நெறி பயின்று நல்வாழ்வில் தழைப்பது திருவருள் ஆணையாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தயவு.